நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் வந்து ரெண்டு முறை வந்து நியூசிலாந்து அணி வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அது எப்படி சாத்தியம் அப்படி எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான முதல் டி டுவெண்டி வந்து ஆரம்பத்துல வந்து பேட் பிடிச்ச நியூசிலாந்து அணி வந்து சம்ம ஃபார்ம்ல அதிரடியாக ரன்களை வந்து சேர்த்தாங்க இரநூறுக்கு மேல வந்து டார்கெட் போயிருச்சு அப்படின்ன உடனே வந்து இந்தியா வந்து அதுவும் நியூசிலாந்து மண்ணில் வந்து இதை சேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்து ரசிகர்களுக்கு வந்து உருவானுச்சு அதே மாதிரி வந்து ரோகிட் அவுட் ஆன உடனே வந்து நிச்சயமா தோல்விதான் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் இந்திய அணி வீரர்கள் வந்து இருந்தாங்க ஆனாலுமே பாத்தீங்கன்னா பாத்தீங்க விராட் கோலி மற்றும் கேஎல் ராகுல் இவங்க ரெண்டு பேருடைய அதிரடியான ஆட்டத்தால ஆரம்பத்தில் ரன்கள் வந்து செம்மையா வந்து போச்சு பத்து ஓவருக்கே பாத்தீங்க அப்படின்னா அதிரடியா இந்திய அணி வந்து இருப்பாங்க கடைசி நேரத்துல வந்து ஸ்ரேயா சையர் வந்து அதிரடி காமிச்சு இந்திய அணியை வந்து ஜெயிக்க வச்சிருப்பாரு ஆக மொத்தம் வந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் வந்து அண்டர் நைன்டீன் உலக கோப்பை போட்டியிலையும் வந்து இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த ரெண்டு அணியும் வந்து மோதுனாங்க இந்திய அணி பாத்தீங்க அப்படின்னா அண்டர் நைன்டீன் போட்டியிலையும் வந்து அசத்திட்டு இருக்காங்க அண்டர் நைன்டீன் போட்டியில் ஸ்ரீலங்கா மற்றும் ஜப்பான் ஆகிய ரெண்டு அணிகளை வந்து தோற்கடிச்சிட்டு நியூசிலாந்து கூட வந்து மூணாவது

ரொம்ப கடினமான ஒரு இலக்கு அதனை எதிர்கொண்டு விளையாண்ட நியூசிலாந்து அணி பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு ஓவருக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இந்திய அணி சார்பில் பாத்தீங்க அப்படின்னா அபரமா பால் போட்ட பிஷ்னாய் வந்து நாலு விக்கெட் எடுத்திருப்பாரு அவருக்கு வந்து ஆட்டநாயகன் விருது வந்து கொடுத்திருப்பாங்க ஆக மொத்தம் ஒரே நாளில் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து நியூசிலாந்தே எதிர்கொண்டாங்க அண்டர் நைன்டீன்லயும் வந்து எதிர்கொண்டாங்க ஆக மொத்தம் ரெண்டு இந்திய வீரர்களுமே பாத்தீங்கன்னா மரணமா காமிச்சு நியூசிலாந்து அணியை வந்து ரொம்ப மோசமா வந்து தோல்வியடைய வச்சிருப்பாங்க இந்த வெற்றி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியிலையும் வந்து தொடரணும் அப்படின்னு இந்திய ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க அதே மாதிரி வந்து டி டுவெண்ட்டி போட்டியில வந்து முக்கியமான ஒரு மாற்றம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது அதாவது வந்து முதல் டி டுவெண்டி போட்டியில பார்த்தீங்க அப்படின்னா ஷமி வந்து ஐம்பது ரன்களுக்கு மேலே வந்து விட்டு கொடுத்துருப்பாரு ஒரு விக்கெட் கூட வந்து எடுத்துருக்க மாட்டார் அவருடைய ஓவர் வந்து எடுபடல நியூசிலாந்து மண்டல அப்படின்னு சொல்லணும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஷமிக்கு பதிலாக வந்து ஷ நவ்தீப் சைனியை வந்து ரெண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில வந்து விராட் கோலி வந்து ஆடக்கூடிய பதினோடு வீரர்கள் வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக வந்து இருக்கு ஏன்னா சமியை பொறுத்த வரைக்கும் வந்து அவரும் அதிகமாக யாருக்கு வீசக்கூடிய ஒரு வீரர் அதனால இந்த ஒரு மாற்றம் வந்து இந்திய நிலையில் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகள் வந்து தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி